எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காஃபி சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஃபி கேக் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 100 ml சுடுதண்ணியை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை ரெண்டையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். உருக்கின வெண்ணெய் 1/2 கப் அளவு இதோடு சேர்த்துருக்கேன். அதோட 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு இதையெல்லாம் இதே மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்துடலாம். அதோட நம்ம காஃபி பவுடர் கலந்து வச்சுருந்ததையும் சேர்த்துட்டு அதோட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதோட சர்க்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கொக்கோ பவுடர் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுடலாம். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேக் டின் அல்லனா இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதோட மைதா பவுடரை கொட்டி அது ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி நான் தோசைக்கல்ல பண்ண போகிறேன். தோசைக்கல்ல முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்பு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை அதை வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி நம்ம செக் பண்ணனா இதில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 200 கிராம் அளவுக்கு பட்டரை எடுத்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஹையில் வச்சுட்டு இது மாதிரி பீட் பண்ணலாம். சைடில் உள்ள பிக்சர் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீம் மாதிரி ஃப்ளஃபியாக வரும். அது வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் மிக்சியில் போட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக சாக்லேட்டை உருக்கி சேர்த்துருக்கேன். அதோட பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீம் ரெடி ஆகணும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் க்ரீமை. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பீஸாக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு சுடுதண்ணி போட்டு இது மாதிரி கலந்து காஃபி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிரப்பை கேக் ஃபுல்லாக இது மாதிரி கோட் பண்ணி விட்டுடலாம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை சேர்த்துட்டு இதை நல்லா கோட் பண்ணிடலாம் இது மேலே. சாக்லேட் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கிட்டு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சிரப் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஒரு லேயர் வச்சாச்சு, திரும்ப அடுத்த லேயர் அதே மாதிரியே காஃபி சிரப் அது மேலே போட்டுட்டு அது மேலே நம்ம க்ரீம் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாமே நம்ம சேர்த்து ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக க்ரீம் கோட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப்பை சேர்த்துட்டு இது மேலே க்ரீம் வச்சு நமக்கு வேணுங்கிற டிசைன் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.